ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் மை ஓன் ட்ராமாவோட எபிசோட் 22 பார்க்க போறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம செங் வந்து நம்ம ஹீரோயின்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து செம ஷாக்கிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அது என்னன்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போ காமிக்கல. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் ஏமிங்கு தான். நம்ம ஏமிங்கும் ஹீரோவும் வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க. அப்போ ஏமிங் சொல்கிறான், நீ வந்து எப்படியாவது சீக்கிரமாக ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு, வேற யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் இல்லை, உன் சான்ஸ் போயிட போது, ஸோ தயவு செஞ்சு நீ சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமிங் போகும்போது நம்ம ஹீரோ கேட்குற, நீ இப்போ ஏன் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு கேட்கமோ, இல்லை நாங்கள் போய் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கடைசியாக வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமிங் வந்து போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஏமிங் போறால அதை அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஷீ கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஷீவும் வந்து இதை பார்த்து, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, ஸோ நீ போய் வந்து இந்த ஹெட் இருக்காங்களே இந்த கம்பெனியோட ஹெட், ஸோ நீ அவங்களோட போய் பேசிட்டு வா அப்படின்னா, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஷீ இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லும் போது, நம்ம ஷீ வந்து நீ நல்லா வேலை செய்கிற அப்படின்னோடே, நன்றி, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஷீயோட ஜாலியாக வந்து பேசிட்டு அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டோடு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறேன், அப்போவே நினச்சேன்டா அவனுக்கு ஹீரோயின் மேலே தான் க்ரஷ் இருக்கு, நான் சொன்ன போது கேட்டியா இல்லையா, நீ இப்போ சீக்கிரமாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு ஓகேவா, இல்லைனா வந்து சாங் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட போகிறேன், இப்போ தான் சாங்கும் ஹீரோயிங்கும் ரொம்ப சுற்றுறாங்க, ஸோ நீ யோசிச்சு பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாமா, ஷாங்கும் ஹீரோயிங்கும் வந்து இப்போல்லாம் ரொம்ப சுற்றுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம யானை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யானை இருக்காரு, அவர் சார் நீங்கள் பேக் வாங்கி கொடுங்க சார், எல்லா பொண்ணுங்களுக்கும் பேக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோ கிட்டே யான் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்டாக ஒரு பேகை கொடுத்துருப்பாரா, அந்த பேகை நம்ம ஹீரோயிங் இருக்காங்களே அந்த பேகை வாங்கியிருப்பாங்க, கடைசி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ வந்து இப்போ நினச்சி பார்க்குறாரு, நினச்சி பார்த்து இப்போ மறுபடியும் அவளுக்கு நான் பேக் வாங்கி கொடுத்தா கன்ஃபார்ம் தூக்கி போட்டுருவா, அவளுக்கு பேக்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஒரு இது புக் பண்ணிடுங்க, டேபிள் புக் பண்ணிடுங்க, அது அதை கொஞ்சம் அழகாக டிசைன்லாம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து டிசைன்லாம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ ஹீரோயிங்க கூப்பிட்டு போகலான்னு வராரு கம்பெனிக்கு. அப்போது நம்ம ஷீ பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை ஹீரோயிங்க எங்கேன்னோடனே, ஓ அவளா, அவள் வந்து இப்போ தான் வந்து அந்த ஒரு கம்பெனியை பற்றி ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேச போயிருக்கான்னோடனே, ஓ அப்படியா, சரி நான் உங்களை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிடுறாரு ஷீயோட. இங்கே ஹீரோயிங் அந்த ஹெட்டோட வந்து பேசுகிறாங்க, நம்ம ஹெட்டுக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோன்னு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற ஹெட் வந்து ஒரு ஃபீமேல் தான், அவங்க வந்து நல்லா ஸ்வீட்டாக நம்ம ஹீரோயிங்கோட பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயிங்க்கு வந்து இந்த ஹெட்டை ரொம்ப பிடிச்சிருது. இங்கே ஹீரோ வந்து வெயிட் பண்ணுறாரு ஹீரோயிங் வருவான்ட்டு, கடைசியாக நம்ம ஹீரோயிங்கும் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயிங் வந்தோடனே வந்து ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயிங்கே பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கடைசியாக நம்ம ஹீரோ ஹீரோயிங்கும் ரெண்டு பேரும் வெளில வராங்க. அப்போ ஹீரோ வந்து உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு, என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயிங் சொல்லும் போது நம்ம ஹீரோ இழுக்கிறாரு ஜவு மிட்டாம, அது வந்து அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டே வந்து கம்பெனியோட வெளில வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சாங் வந்து ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ இங்கே என்னதான் நடக்குதுன்ட்டு ஷாக்கிங்காக பார்க்கும் போது தான் நம்ம சான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிட்டா அப்படின்னு சொன்னோன்னு தான் நம்மளுக்கு இப்போ புரியுது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்ட்டு. ஓகேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சான் கிட்ட நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்ட்டு ஃபர்ஸ்ட் சீனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோக்கு சேட் ஆயிடுது, ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்தாரு, ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோயிங் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்க. அதான் நம்ம ஹீரோ வந்து கஷ்டத்துலேயோ அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு அந்த
மனுஷன் பாவம் ரொம்ப சோகமாயிடுறாரு. எனக்கே கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஹீரோவை நம்ம எப்போவுமே வந்து ஒரு ரூடான கேரக்டரை தானே பார்த்தோம். இப்போ செம்ம சோகமாயிட்டாரு. இங்கே வந்து வெளில வந்து உட்காந்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஹோட்டல்காரங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த டெக்கரேஷன்லாம் கேன்சல் பண்ணிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம ஹீரோ பாவம் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே வீட்லேயும் வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காமிக்கிறேன். ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறேன், இல்லைடா அவன் உன்னைதான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், நீ வந்து ஏமிங்கோட இருக்கிறத பார்த்து தான் அவன் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு பண்ணியிருக்கா போல் அப்படின்னு. இல்லைடா அவன் வந்து சேங்கை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி, இல்லை நீ வேணா என்னத்தம்ம பண்ண அவகிட்ட எப்படியாவது அவன் ஃபீலிங்ஸை சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, சொல்லணுமா நீ, ஆமாம் நீ வந்து அவளை லவ் பண்ணுற அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லி தான் பாரு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்டே இப்போயும் நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, நீ அவகிட்ட வந்து ரூடாக ப்ரப்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் அழகாக ஸ்வீட்டாக ப்ரப்போஸ் பண்ண ஓகேவா நோனி, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க என்னாச்சுன்னு நோனி, நீ கொஞ்சம் கீழே வர முடியுமா அப்படின்னு நோனி, ஆ சரி நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டாரு. நம்ம ஹீரோ வந்தோடனே வந்து நம்ம ஹீரோயிங்க ஹீரோ பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி சாங் உனக்கு நல்ல பையன் கிடையாது அப்படின்னு நோனி, என்ன சொல்கிறீங்கன்னு நோனி, ஆமாம் உனக்கு நல்ல பையன் கிடையாதுன்னு நோனி, நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீங்க எப்படி வந்து ஒருத்தர் நல்லவர் கெட்டவர்னு சொல்ல முடியும், ஆக்சுவலி இது எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லது, அது எனக்கு வந்து சாங்க முன்னாடிலேருந்து தெரியும் ஸோ அவர் நல்லவர் தான் அப்படின்னு நோனி, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அவன் கெட்டவன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சாங்கை கெட்டவன் சொல்லும் போது, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க ஹா, ஏன் உங்களுக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குது மற்றவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்லி, எப்போ பார்த்தா நீங்கள் இப்படி தானே நோனி, இதை பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கான்ட்டு நம்ம ஹீரோயிங்க ஷாக்கிங்காக பார்க்கும்போது, ஓ இதுக்கு தான் நீ வந்து ஹீரோ சாரி நம்ம சாங் வந்து கெட்ட பையன் அப்படின்னு சொன்னியா, ஆ நீ வந்து இப்போ என் டைமை தான் வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பாரு நீ வந்து டைமை ஐ மீன் நீ லேட்டாக வந்துட்ட, இப்போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோ இப்போ லேட் பண்ணதால் நம்ம ஹீரோயின் வந்து சேங்கோட சேர்ந்துட்டாங்களே அதை தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ்லேயும் நம்ம ஹீரோ செம சோகமாக இருக்காரு. இதெல்லாம் பார்த்து எல்லா கோஒர்க்கர்ஸும் என்ன சார் நீங்கள் சோகமாக இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு, நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் ஒன்றே இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுறாரு. நம்ம ஹீரோ இப்படி இருக்கிறதுல யான்லாம் பார்த்து என்னாச்சு எப்போ பார்த்தாலும் சுறுசுறுன்னு மூஞ்சி வச்சுருக்கவர் இப்படி சேட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அந்த கம்பெனியில். ஈ என்னாச்சின்னு தெரில நம்ம சார் வந்து கொஞ்சம் சேட் ஆன மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு போல் அப்படின்ட்டு எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் கிட்ட ஷீ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொரு கம்பெனிக்கோட ஹெட்டு கூட்ட போய் பேசணும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும், ஸோ போயிட்டு வரியாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது, இது என்ன கேள்வி நான் போயிட்டு வரேன் நம்ம கம்பெனிக்காக தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்க சொல்கிறாங்க. நம்ம ஷீ ஆ சரி நீ அவங்க எங்கே இருப்பாங்கன்னா கோல்ஃப் விளையாடுற இடம் இருக்குல்ல அங்கே தான் அவர் இருப்பார், ஸோ நீ போய் பாருமா அப்படின்றாங்க. இங்கே ஹீரோயிங்க வந்து அந்த கம்பெனி ஹெட்டை பார்க்க வராங்க. அவர் வந்து கோல்ஃப் விளையாண்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நான் தான் வந்து என்னோட கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது இவர் என்னென்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் கொஞ்சம் இவருக்கு அதிகமாக வர மாதிரி நம்ம ஹீரோயிங்கோட கம்பெனிக்கு கம்மியாக வர மாதிரியே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயிங் வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.